ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூஎஃப்ஓ கேமிங் காயினுக்கு நியூ அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஸ்விஸ்பே அப்படிங்கிற ஃப்ரீ சேலில் வந்திருக்கிற இப்போ புது காயினை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. கூடவே டெலிகிராம் லிங்க், அதில் தான் ஃப்ரீ சேலில் வர எல்லா காயினுமே டீட்டெயில்ஸாக அதில் தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுக்காக நீங்கள் வந்து மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிருங்க. அதுவும் நான் கொடுத்துருக்கிற லிங்க்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்விஸ்பே. இந்த காயின் பார்த்தீங்கன்னா வெப்3 டோக்கன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து 150 கண்ட்ரிக்கு மேலே வந்து ஸ்விஸ்பே அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் மூலமா எல்லாருமே வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து இவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க, அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து காட்டாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அனுப்பியிருக்கிறாங்க, அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் முதற்கொண்டு இந்த இது மூலமா வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வர்றாங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் ஃபியூச்சரில் வேணால் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டு வர ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் 0.303 பாயிண்ட்ஸில் வந்து கொண்டு வர்றாங்க. அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா INR ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா 2.5 சம்திங் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரீ சேலில் கொடுக்குற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.405 பாயிண்ட்ஸில் 25ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் தர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விருப்பம் உள்ளவங்க இந்த ஃப்ரீ சேலில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த காயினை நாளைக்கு ஈவினிங்குள்ளே வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இந்த காயினை ஒரு 5 மடங்குனா 500 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த காயினை நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $25 அந்த மாதிரி வந்து வாங்கி ஹோல்டு பண்ணுவீங்க. இந்த ஸ்விஸ்பே காயினுக்கு டோட்டல் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் காயின் இருக்குது. அதில் சர்க்குலேஷன் சப்ளைல எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 பில்லியன் காயின்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. இதில் 85% வந்து பர்ன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்ன் பண்ணிட்டாங்கன்னா 85 பில்லியன் வந்து பர்ன் பண்ணிடுவாங்க. அப்போ இருக்கக்கூடிய டோட்டல் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 பில்லியன் காயின்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ சேல் காயினை நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீ சேல் காயினோட லிங்க் நான் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி அதுக்கப்புறமா ட்ரஸ்ட் வால்ட்டுக்கு போயிருங்க. ட்ரஸ்ட் வால்ட்டில் டி ஆப்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற லிங்கை நீங்கள் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பை ஸ்விஸ் பே அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வாங்க முடியுமோ வாங்கிடுங்க. வாங்கினதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் அட்ரஸ் எல்லாமே அதையும் நான் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட் வால்ட்டில் வந்து சேவ் பண்ணிருங்க. அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ காயின் வாங்கி வச்சிருந்தாலும் அந்த இதுக்கு வரும். ஓகே, ஒரு BNPக்கு இந்த ஸ்விஸ்பே காயினை வாங்கினீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் காயின்ஸ் தராங்க. அதுக்கப்புறமா யூஎஃப்ஓ கேமிங் காயினுக்கு என்ன நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஎஃப்ஓ கேமிங் கூட கேம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது 25ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அதாவது ஒயிட் லிஸ்ட்டில் இருக்கிற 1200 பேர் மட்டும் இந்த கேம் வந்து விளையாடுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ கேமிங் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மார்க்கெட் எப்போவுமே திங்கக்கிழமை அன்னைக்கு நல்லாவே மூவ் ஆகும். அப்படி வந்து மூவ் ஆகிற அன்னைக்கு தான் இந்த கேமிங் வந்து கொண்டு வர்றாங்க. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயின் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50.71 பாயிண்ட்ஸ் சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 0.401 அந்த அளவுக்கு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 509 ப்ரைஸ் அந்த அளவுக்கு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயினுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ.